Good morning students. Today teaching for lesson 10th science. 10th science la optics lesson. அதாவது தமிழ்ல ஒளியியல் அப்ப நாம சொல்லுவோம். இங்க பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படினு பார்த்தோம்னா first one images formed due to refraction through a convex and concave lens. Images formed due to refraction through a convex and concave lens. அதாவது இமேஜஸ் அப்படின்னா தமிழில் பிம்பங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இமேஜஸ் வந்து ரெண்டு லென்ஸில் ஃபார்ம் ஆகும். அதாவது இங்கே நம்ம பார்க்கக்கூடிய லென்ஸு வந்து டூ டைப் ஆஃப் லென்ஸு. ஃபஸ்ட்டு ஒன் கான்வெக்ஸ் லென்ஸு, செகண்டு ஒன் கான்கேவ் லென்ஸு. தமிழில் குவி லென்ஸ் அதாவது குழி லென்ஸ், அதாவது ரெண்டு லென்ஸ் இருக்குது, குவி லென்ஸ் குழி லென்ஸ் அப்படின்னு ரெண்டு வகையான லென்ஸ் இருக்குது. அந்த ரெண்டு வகையான லென்ஸ்லையுமே பிம்பங்கள் எப்படி உருவாகுது, அதாவது பிம்பங்கள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் தெரிஞ்சுக்கலாம். இமேஜஸ் எப்படி கான்வெக்ஸ் லென்ஸ்லையும் கான்கேவ் லென்ஸ்லையும், இந்த டூ டைப் ஆஃப் லென்ஸு, கான்வெக்ஸ் லென்ஸ் கான்கேவ் லென்ஸு, அப்போ இந்த டூ லென்ஸ்லையும் எப்படி இமேஜஸ் ஃபார்ம் ஆகுது அதை பற்றி நம்ம இந்த கிளாஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், when an object is placed in front of a lens. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லென்ஸ் வந்து பார்த்தோம்னா டூ டைப் ஆஃப் லென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கேயே கொடுத்துருக்காங்க பிக்சரு. ஃபஸ்ட் லென்ஸ் வந்து கான்வெக்ஸ் டைப்பு, ரெண்டாவது வந்து கான்கேவ் டைப்பு. இங்கே கொடுத்துருக்க இரண்டு வகையான லென்ஸ் இருக்குது. இதில் முதல் வகை வந்து குவி லென்ஸ், இரண்டாவது வகை வந்து குழி லென்ஸ். அப்போ இங்கே எத்தனை வகையான லென்ஸ் இருக்குது, ரெண்டு வகையான லென்ஸ் இருக்குது. அப்போ அந்த ரெண்டு வகையான லென்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. எப்பவுமே இந்த ரெண்டு வகையான லென்ஸுக்கு முன்னாடி, அதாவது இதோட முன்பகுதி நம்ம பிக்சர் பார்க்குறப்ப, அதாவது லெஃப்ட் சைடு, அதாவது லெஃப்ட் சைடு அதாவது இடது பக்கமாக தான் பொருள் வைக்கணும். ஆப்ஜெக்டை வைக்கக்கூடிய பிளேஸ் எங்கே அப்படின்னா லென்ஸோட ஃப்ரண்ட்டு, ஃப்ரண்ட்டு பகுதி அப்படின்னா முன்னாடி, அதாவது நம்ம படத்துலேருந்து பார்க்குறப்ப லெஃப்ட் சைடு தான் ஆப்ஜெக்ட் வைக்கணும். அப்போ இமேஜ் எந்த சைடு ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ரைட் சைடு ஃபார்ம் ஆகும், அதாவது லென்ஸோட ரைட் சைடில் ஃபார்ம் ஆகும். அப்போ ஆப்ஜெக்ட் வந்து லெஃப்ட் சைடு, இமேஜ் எங்கே, ரைட் சைடு. அதாவது லென்ஸில் எப்பயுமே பொருள் வைக்க வேண்டிய பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா லென்ஸோட முன்பகுதி, அதாவது இடது பக்கத்தில் பொருள் வைக்கணும். அதாவது பிம்பம் உருவாகிறது வலது பக்கத்தில் உருவாகும் அப்படிங்கிறத நாம் இதில் தெரிஞ்சுக்கணும். இங்கே அதை சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன், when an object is placed in front of a lens, the light rays from the object fall on the lens. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்பயுமே நம்ம ஆப்ஜெக்ட் வச்சிட்டோம்னா, அதாவது இங்கே படம் இருக்குது, டயக்ராம்ஸ் இருக்குது, டயக்ராம்ஸில் லெஃப்ட் சைடில் ஆப்ஜெக்ட் வச்சிடறோம். அப்போ லெஃப்ட் சைடில் ஆப்ஜெக்ட் இருக்கிறப்ப அந்த ஆப்ஜெக்ட் மேலே சன்லைட் வந்து ஃபஸ்ட்டு டச் ஆகும், அதாவது சன்லைட் வந்து ஆப்ஜெக்டில் டச் ஆகும். ஆப்ஜெக்டில் டச் ஆன அந்த சன்லைட் வந்து நேராக எதுக்கு பாஸ் ஆகும் அப்படின்னா லென்ஸை நோக்கி பாஸ் ஆகும், அதாவது லென்ஸை நோக்கி போகும். அந்த ஒளி வந்து லென்ஸை நோக்கி போகும், போய் லென்ஸில் பட்டுட்டு லென்ஸில் உள்ளே புகுந்து வெளிவரும், அதாவது லென்ஸில் போய் அந்த லைட்டு வந்து டச் ஆகிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட் ஆகி வெளியே அவுட் சைடு வரும். அப்படி அவுட் சைடு வரும்போது தான் இமேஜே ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ஒரு இதை உருவாக்குது, ஒரு பொசிஷனை உருவாக்குது. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே த லைட் ரேஸ் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட் ஃபால் ஆன் த லென்ஸு. அது என்ன சொல்லியிருக்காங்க, எப்பவுமே லென்ஸோட இடது பக்கத்தில் ஒரு பொருள் வைப்போம், அந்த பொருள் மேலே சூரிய வெளிச்சம் படும், அந்த பட்ட சூரிய வெளிச்சம் நேராக எதை நோக்கி செல்லும் அப்படின்னா லென்ஸை நோக்கி செல்லும். அப்போ லென்ஸில் போய் பட்டுட்டு ஊடுருவி வெளியே வரும், அந்த ஒளியானது லென்ஸ் மீது பட்டுட்டு ஊடுருவி வெளிவரும், வெளிவந்து பிம்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும். அதாவது இமேஜ், இமேஜுங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த பொசிஷன் சைஸ் அண்டு நேச்சர். அப்போ அது மாதிரி அதை சொன்ன இந்த நேச்சர், இந்த பொசிஷனை மாதிரி, அதாவது இப்போ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, எப்பயுமே லென்ஸு டூ டைப் லென்ஸ் இருக்குது. எப்பயுமே ரெண்டு லென்ஸ்லையுமே ஆப்ஜெக்ட் எந்த பிளேஸில் வைக்கணும் அப்படின்னா லென்ஸோட லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சைடு வந்து ஆப்ஜெக்ட் வச்சோம்னா இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் எந்த சைடு ஃபார்ம் ஆகும், ரைட் சைடு, வலது பக்கம் பிம்பம் உருவாகும்.
அப்போ பொருள் எங்கே வச்சுருக்கோம், இடது பக்கத்தில் வச்சுருக்கோம். அப்போ வைக்கிறப்ப சூரிய ஒளியானது அந்த பொருள் மீது பட்டு அந்த பட்ட ஒளியானது நேராக லென்ஸை நோக்கி செல்லும். லென்ஸில் போய் பட்டுட்டு ஊடுருவி வெளிவரப்ப, அதாவது வலது பக்கத்தை வரப்ப பிம்பத்தை உருவாக்கும். அந்த பிம்பத்தோட நிலை, அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், நிலை அப்படிங்கிறது பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பிம்பத்தோட நிலை, இமேஜோட பொசிஷன், அதுக்கப்புறம் சைஸு, அது எவ்வளோ பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கா அப்படிங்கிற சைஸு, நேச்சர், அது தலைகளாக இருக்குமா அல்லது நேராக இருக்குமா, தலைகளாக இருக்குமா நேராக இருக்குமா அப்படிங்கிற இந்த கேரக்டரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ ரெண்டு லென்ஸை வச்சு ஒரு ஆப்ஜெக்டை நம்ம அப்ளை பண்ணி அதை இமேஜை ஃபார்ம் பண்ணுறோம். அதாவது இரண்டு லென்ஸை எடுத்துக்கிட்டு அதில் பொருளை வச்சு பிம்பத்தை உருவாக்குறோம். அந்த பிம்பத்தோட தன்மை, நிலை, உருவம், அளவு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், அதாவது ரெண்டு லென்ஸை நம்ம அப்ளை பண்ணி அதில் ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ணி அதில் சன்லைட் பட்டு அந்த சன்லைட் வந்து லென்ஸு நோக்கி வரும். லென்ஸில் பட்டு அவுட் சைடு வரப்போ இமேஜ் ஃபார்ம் ஆகும். அந்த இமேஜோட பொசிஷன், அது எந்த இடத்துல இருக்குது பொசிஷன் தெரிஞ்சுக்கிறோம். அதோட அதுக்கப்புறம் பார்த்தா நேச்சர், தலைகளாக இருக்கா நேராக இருக்கா, இன்வெர்ட்டாக இருக்கா விர்ச்சுவலாக இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சைஸு, அதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு the position, size and nature of the image formed can be understood only if we know certain basics rules. அப்போ நம்ம இந்த மாதிரி, அதாவது இப்போ நம்ம எத்தனை லென்ஸ் எடுத்துக்கிட்டோம், 2 லென்ஸ் எடுத்துக்கிட்டோம். அதாவது ஃபஸ்ட் லென்ஸ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸு, ரெண்டாவது கான்கேவ் லென்ஸு. அப்போ எத்தனை டைப் ஆஃப் லென்ஸ் இருக்குது, ரெண்டு டைப் ஆஃப் லென்ஸ் இருக்குது. அதாவது கான்வெக்ஸ் லென்ஸ் பார்த்தோம், கான்கேவ் லென்ஸ் பார்த்தோம். அப்போ அந்த ரெண்டு லென்ஸையும் நம்ம யூஸ் பண்ணி இமேஜை ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ அந்த இமேஜ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது, அதாவது ரூல்ஸ் இருக்குது. எத்தனை ரூல்ஸ் இருக்குன்னா ஒரு 3 ரூல்ஸ் இருக்குது, அதாவது 3 கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதாவது இரண்டு வகையான லென்ஸ் இருக்குது, அதில் குவி இருக்குது, குழி லென்ஸ் இருக்குது. அப்போ அந்த இரண்டு வகையான லென்ஸும் பயன்படுத்தி எப்படி பிம்பத்தை உருவாக்குறது, அந்த பிம்பத்தை உருவாக்குறதுக்கு 3 விதிகள் இருக்குது, அதாவது ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 3 விதிகளை இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரூல் 1, when a ray of light strikes the convex or concave lens obliquely at its optical center. இந்த இடத்துல ஆர்டிக்கல் சென்டர் அப்படின்னா, அதாவது ஒளி மையம், அதாவது லென்ஸோட மையப்பகுதிக்கு பேர் ஒளி மையம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கிலீஷில் லென்ஸோட சென்டர் பாயிண்ட்டுக்கு பேர் ஆப்டிக்கல் சென்டர். அந்த ஆப்டிக்கல் சென்டருக்கு லெட்டர் என்ன படும், ஓ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே அதை சொல்லியிருக்காங்க. இட் கண்டினியூஸ் டு ஃப்ளோ இட்ஸ் பாத் வித்தவுட் எனி டீவியேஷன். இந்த இடத்துல டீவியேஷன் அப்படின்னா விலகல், அதாவது ஒரு சன்லைட் பட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில், அதாவது விலகல் அடையும், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் நேராக போகாமல் கொஞ்சம் பெண்டான மாதிரி போகும். அந்த பெண்டாகி போகிறதுக்கு பேர் ஆங்கிள்னு சொல்லுவோம். அந்த ஆங்கிளை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டீவியேஷன், விலகி போகிறதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது when a ray of light strikes the convex or concave lens obliquely at its optical center, it continues to follow its பாத் ஆஃப் வித்தவுட் எனி டீவியேஷன். அப்போ எந்த ஒரு விலகலும் அடையாது. அதாவது லென்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இதை முதல்ல பேசிக் ரூல்ஸு நம்ம சொல்லுவோம். முதல்ல எத்தனை டைப் ஆஃப் லென்ஸ் இருக்குது, 2 டைப் ஆஃப் லென்ஸ் இருக்குது, 2 வகையான லென்ஸ் இருக்குது. இதில் முதல் வகைக்கு பேர் கான்வெக்ஸ் அண்டு கான்கேவ், அதாவது குவி லென்ஸ், குழி லென்ஸ், 2 வகையான லென்ஸ் இருக்குது. அப்போ ரெண்டு லென்ஸுக்குமே நடு சென்டர் பாயிண்ட்டுக்கு பேர் ஆப்டிக்கல் சென்டர்னு சொல்லுவோம். அப்போ ஒரு சன்லைட் வந்து ஒரு ஆப்ஜெக்டில் பட்டு அந்த சன்லைட் வந்து லென்ஸோட ஆப்டிக்கல் சென்டர் வழியாக பாஸ் ஆச்சுன்னா, அப்போ எந்த ஒரு டீவியேஷனும் ஆகாமல், எந்த ஒரு சேஞ்சஸ் ஆகாமல் அப்படியே பாஸ் ஆன டைரக்ஷன்லேயே அப்படியே பாஸ் ஆகிட்டே இருக்கும். எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது, எந்த ஒரு டீவியேஷன் நடக்காது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இந்த ரூல் வந்து ரெண்டு லென்ஸுக்குமே அப்ளை ஆகும், அதாவது கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் பொருந்தும், கான்கேவ் லென்ஸுக்கும் இந்த முறை பொருந்தும். அதாவது லென்ஸில் நடுப்பகுதி ஒளி மையம்னு சொல்லுவோம். ஒளி மையத்தில் எந்த ஒரு ஒளி கதிரும் அப்படியே சென்றுச்சுன்னா, அதாவது ஒளி மையத்து வழியாக செல்லுச்சுன்னா, அது எந்த ஒரு மாற்றமும் அடையாக, எந்த ஒரு விலகலும் அடையாமல், அதாவது செல்லும் பாதையிலே மாற்றமடையாமல் செல்லும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா எத்தனை பிக்சர் கொடுத்துருக்காங்க, 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 கான்வெக்ஸ் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 கான்கேவ் லென்ஸ் கொடுத்துருக்காங்க.
அப்போ லென்ஸோட சென்டர் பாயிண்ட்டுக்கு பேர் ஆப்டிக்கல் சென்டர் ஓ அப்படின்னு சொல்லுவோம், ஒளி மையம்னு நம்ம பேர் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் லென்ஸோட சென்டரில் ஒரு ஃப்ளாட்டாக ஒரு லைன் போகுது பிளாக் கலரில், அதாவது ஃப்ளாட்டாக ஒரு லைன் போகுது பிளாக் கலரில், அதுக்கு பேர் பிரின்சிபல் ஆக்சிஸ், தமிழில் முதன்மை அச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இங்கே ரெண்டு லென்ஸ் கொடுத்துருக்காங்க, லென்ஸோட சென்டர் பாயிண்ட்டுக்கு பேர் ஆப்டிக்கல் சென்டர் ஓ, அதில் பிளாக் கலரில் சென்டரில் ஒரு லைன் அப்படியே ஃப்ளாட்டாக ஹரிசான்டலாக போகுது, அதுக்கு பேர் பிரின்சிபல் ஆக்சிஸ். இதுக்கும் இந்த லென்ஸில் இருக்கிறது பிரின்சிபல் ஆக்சிஸ். அப்போ லென்ஸோட லெஃப்ட் சைடு, லென்ஸோட லெஃப்ட் சைடில் F1 இருக்கும், அதுக்கு பேர் ஃபோக்கஸ் 1, அதாவது முதன்மை குவியம் 1 அப்படின்னு தமிழ் நம்ம சொல்லுவோம், அதாவது ஃபோக்கஸ் 1 சொல்லுவோம். அதே லென்ஸோட ரைட் சைடில் F2 இருக்கும், அதுக்கு பேர் ஃபோக்கஸ் 2, அதாவது முதன்மை குவியம் 2 அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். அப்போ ஒரு லென்ஸுக்கு எத்தனை குவியம் இருக்குது, 2 இருக்குது. அதாவது ஒரு லென்ஸுக்கு எத்தனை ஃபோக்கஸ் இருக்குது, 2 ஃபோக்கஸ் இருக்குது, லெஃப்டில் ஒன்று இருக்குது ரைட்டில் ஒன்று இருக்குது. அதே கான்செப்ட் கான்கேவ் லென்ஸுக்கும் பொருந்தும், அதாவது லென்ஸோட லெஃப்ட் சைடில் F1 இருக்குது, அதே லென்ஸோட ரைட் சைடில் என்ன இருக்குது, F2 இருக்குது, அதாவது ஃபோக்கஸ் 1 ஃபோக்கஸ் 2, முதன்மை குவியம் 1 முதன்மை குவியம் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சன்லைட்டு அதாவது ஒரு பிங்க் கலரில் ஒரு சன்லைட் வந்து பாஸ் ஆகுது. இங்கே பார்த்தா நம்ம படத்தில் கொடுத்துருக்காங்க, பிங்க் கலரில் ஒரு சன்லைட் வந்து லென்ஸோட சென்டர் பாயிண்ட் ஓ, லென்ஸோட சென்டர் பாயிண்ட் ஓ ஆப்டிக்கல் சென்டர் வழியாக பாஸ் ஆகுது. அப்போ ஆப்டிக்கல் சென்டர் ரூல்ஸ் என்னது, ஆப்டிக்கல் சென்டர் வழியாக லென்ஸோட ஆப்டிக்கல் சென்டர் வழியாக எந்த ஒரு ரே பாஸ் ஆனோ சேஞ்சஸ் ஆகாமல் அப்படியே சென்று செல்லும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது லென்ஸோட நடு மையத்தில் எந்த ஒரு மாற்றமும் நடக்காது, எந்த ஒரு டீவியேஷனும் நடக்காது, எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. அப்போ லைட்டு பாஸ் ஆச்சுன்னா எப்படி பாஸ் ஆச்சோ அதே மாதிரியே செல்லும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை இங்கே கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் லென்ஸில் கான்வெக்ஸ் லென்ஸில் ஒரு பிங்க் கலர் சன்லைட் போகுது, ஏற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் இன்ஸ்டன்ட்ரே லென்ஸோட சென்டர் பாயிண்ட் ஓ போய் டச் ஆகிட்டு ஓ வழியாக அப்படியே பாஸ் ஆகிட்டே இருக்குது. அதேமாரி கான்கேவ் லென்ஸ்லேயும் ஒரு பிங்க் கலர் ரே கொடுத்துருக்காங்க, ஆப்டிக்கல் சென்டர் ஓ வழியாக போகுது டச் ஆகிட்டு அப்படியே வெளியே போகுது. இதுதான் ரூல் 1, பேசிக் 1. இந்த பேசிக்கில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ரெண்டு லென்ஸ் இருக்குது, கான்வெக்ஸ் இருக்குது, கான்கேவ் இருக்குது, லென்ஸோட சென்டர் பாயிண்ட்டுக்கு பேர் ஆப்டிக்கல் சென்டர், ஃப்ளாட்டாக போகக்கூடிய லைனுக்கு பேர் பிரின்சிபல் ஆக்சிஸ், ஒரு லென்ஸுக்கு எத்தனை ஃபோக்கஸ் இருக்கோ, 2 ஃபோக்கஸ் இருக்குது, 2 ஃபோக்கஸ் இருக்குது, F1 F2, அதே மாதிரி கான்கேவுக்கு F1 F2. இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் எப்பயுமே சன்லைட்டு ஆப்டிக்கல் சென்டர் வழியாக பாஸ் ஆச்சுன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது, எந்த ஒரு டீவியேஷனும் நடக்காது, பாஸ் ஆனது பாஸ் ஆனபடியே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அந்த படத்தில். நெக்ஸ்ட்டு ரூல் நம்பர் 2, அதாவது விதி 2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே படத்தை பார்த்தாச்சு, ரெண்டாவது ரூல் 2, வென் ரேஸ் பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ், இந்த இடத்துல பேரலல் அப்படின்னா இணையாக, இந்த இடத்துல பேரலல் அப்படின்னா இணையாக அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பிரின்சிபல் ஆக்சிஸ்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு, முதன்மை அச்சு அப்படின்னு பேர். அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேரலல் அப்படின்னா இணையாக, பேரலல் அப்படின்னா இணையாக, அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னா முதன்மை அச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வென் ரேஸ் பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் ஸ்ட்ரிக்ஸ் த கான்வெக்ஸ் ஆர் கான்கேவ் லென்ஸ் த ரீஃப்ராக்டடு ரேஸ் ஆர் கன்வெர்ஜ்டு, இந்த இடத்துல கன்வெர்ஜ்டு அப்படின்னா குவித்தல், இந்த இடத்துல கன்வெர்ஜ்டு அப்படின்னா என்னது, குவித்தல். இப்போ நம்ம மணல் வந்து குவிச்சோம்னா இப்படி ஒரு கூராக ஒரு 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 ஷார்ப்பாக இருக்கிற டைப்பில் ஃபார்ம் ஆகும், அது மாதிரி இதில் சன்லைட் எல்லாமே ஒரு பிளேஸில் அப்படியே என்னவும் ஃபோக்கஸ் ஆகும், அதாவது குவிக்கும், அதுக்கு இங்கிலீஷில் பேர் கன்வர்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ கான்வெக்ஸ் லென்ஸுக்கு இன்னொரு நேம் என்னது, கன்வர்ஜிங் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸுக்கு இன்னொரு நேம் வந்து கன்வர்ஜிங் லென்ஸு, அதாவது குவி லென்ஸு, குவி லென்ஸுக்கு இன்னொரு பேர் குவிக்கும் லென்ஸு, கன்வர்ஜி அப்படின்னாவே குவிக்கும், அப்போ குவி லென்ஸ் அப்படின்னாவே குவிக்கும் லென்ஸ் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது, அதை இங்கே சொல்லியிருக்காங்க. When a rays parallel to the principal axis strikes a convex or concave lens, the refract rays are converged. Important words appo nama sonnumna converged to convex lens or appear to diverge. Indha edathula romba mukkiyamaana words appo sonnumna diverge. Diverge appadina virithal, adhavadhu indha lens indha character endha lens ku appadi suitable aagum appadina கான்கேவ் லென்ஸுக்கு சூட்டபுள் ஆகும், அதாவது குழி லென்ஸுக்கு சூட் ஆகும். அதாவது கான்கேவ் லென்ஸ் அப்படின்னாவே அதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, டைவர்ஜிங் லென்ஸு, அதாவது குழி லென்ஸுக்கு இன்னொரு நேம் வந்து
விரிக்கும் லென்ஸ் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம் அப்படின்னு ஒரு நேம் இருக்குது. அப்போ இங்கே டைவர்ஜ் அப்படின்னா விரிக்கும் அப்படின்னு அர்த்தம். அங்கேயே கொடுத்துருக்காங்க டைவர்ஜ் ஃப்ரம் கான்கேவ் லென்ஸ். எப்பயுமே கான்கேவ் லென்ஸ் என்ன பண்ணும், டைவெர்ட் பண்ணும், டைவெர்ட் பண்ணும். அதே கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து கன்வெர்ஜ் பண்ணும். அதாவது நெக்ஸ்ட்டு த பிரின்சிபல் ஃபோக்கஸ், த பிரின்சிபல் ஃபோக்கஸ். இங்கே ரெண்டாவது ரூல்ஸுக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க, படம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் என்ன லென்ஸ் கொடுத்துருக்காங்க, கான்வெக்ஸ் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது டைப்பு கான்கேவ் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே சேம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது, கான்கேவ் லென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸு, அதாவது கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது. லென்ஸோட சென்டர் பாயிண்ட்டுக்கு பேர் ஆப்டிக்கல் சென்டர் ஓ போட்டுட்டோம். அதாவது லென்ஸோட லெஃப்ட் சைடு ஒரு ஃபோக்கஸ் இருக்குது, எஃப் ஒன் இருக்குது. லென்ஸோட ரைட் சைடில் என்ன இருக்குது, ஃபோக்கஸ் எஃப் டூ ஒளியாக இருக்குது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லென்ஸோட லெஃப்ட் சைடில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி நம்ம இமேஜினரி பண்ணிக்கிறோம். அதாவது லெஃப்ட் சைடு, அதாவது லென்ஸோட லெஃப்ட் சைடில் ஒரு பொருள் இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். அப்போ பொருள் இருந்தால் அந்த பொருள் மீது சன்லைட் படும். அந்த பட்ட சன்லைட் எதை நோக்கி போகும், லென்ஸை நோக்கி போகும். அதாவது லென்ஸை நோக்கி போகும், லென்ஸில் பட்டுட்டு லென்ஸில் ஊடுருவி லென்ஸோட வலது பக்கம் சென்று அங்கே குவியம் எஃப் டூ ஒளியாக அந்த ஒளிக்கதிர் செல்லும் அப்படிங்கிறத நம்ம தமிழில் சொல்லுவோம். அதே இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லென்ஸை வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. லென்ஸோட லெஃப்ட் சைடில் ஆப்ஜெக்ட் வைக்கிறோம். ஆப்ஜெக்ட் வச்சிட்டோம்னா அது மேலே சன்லைட் டச் ஆகும். அந்த டச்சான சன்லைட்டு மறுபடியும் எதை நோக்கி பாஸ் ஆகும் அப்படின்னா, லென்ஸை நோக்கி பாஸ் ஆகும். அப்போ லென்ஸை போய் டச் ஆகிட்டு அந்த ரே வந்து போய் லென்ஸை போய் டச் ஆகிற வரைக்கும் பேர் இன்ஸ்டன்ட் ரே. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இடத்துல. அதாவது பிங்க் கலரில் ஃபஸ்ட்டு லென்ஸ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸு, பிங்க் கலரில் ஒரு ரே போகுது, ஆப்ஜெக்டில் இருந்து போய் லென்ஸை போய் தொடும், அதாவது லென்ஸை போய் டச் ஆகும். லென்ஸை போய் டச் ஆகிற வரைக்கும் அந்த ரேக்கு பேர் இன்ஸ்டன்ட் ரே. டச் ஆன பின்னாடி லென்ஸில் டிரான்ஸ்பரண்ட் ஆகி அவுட் சைடு வெளியே பெண்ட் ஆகி வரும். அதாவது லெஃப்ட் ரைட் சைடுனு சொல்லலாம். அதாவது லென்ஸில் லெஃப்ட் சைடில் ஆப்ஜெக்ட் வச்சுட்டு ஆப்ஜெக்ட்லேருந்து சன்லைட் நேராக பாஸ் ஆகி நேராக எதை போய் டச் ஆகும், லென்ஸை போய் டச் ஆகும். டச் ஆகிற வரைக்கும் அதுக்கு பேர் இன்ஸ்டன்ட் ரே. டச் ஆன பின்னாடி டிரான்ஸ்பரண்ட் ஆகி வெளியே டீவியேஷன் ஆகி வரும், அதாவது ரீஃப்ராக்ஷன் ஆகி அந்த லைட் ரே வரும், பெண்ட் ஆகி வரும். அந்த ரேக்கு பேர் ரீஃப்ராக்ஷன் ரே. இந்த மாதிரி ரீஃப்ராக்ஷன் ஆன ரே வந்து எது வழியாக போகும் அப்படின்னா, எஃப் டூ வழியாக, அந்த ஃபோக்கஸ் டூ வழியாக பாஸ் ஆகும். இது கான்வெக்ஸ் லென்ஸுக்கு இந்த கான்செப்ட். அதாவது குவி லென்ஸில் பொருள் வந்து அதாவது இடது பக்கத்தில் இருக்கும், இடது பக்கத்தில் பட்டு வரக்கூடிய சூரிய ஒளியானது லென்ஸில் போய் படுற வரைக்கும் அதுக்கு பேர் படுகதிர். பட்டுட்டு லென்ஸில் புகுந்து வெளிவரப்ப விலகல் அடைஞ்சி வரும், அதுக்கு பேர் விலகல் கதிர். அந்த விலகல் கதிர் எதிர் வழியாக செல்லும் அப்படின்னா, எஃப் டூ வழியாக செல்லும் அப்படிங்கிற ஒரு ரெண்டாவது விதியை நாம் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த லென்ஸ் வந்து எங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கான்கேவ் லென்ஸு. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, கான்கேவ் லென்ஸ் இருக்குது. ரெண்டாவது டைப் வகை என்ன இருக்குது, கான்கேவ் இருக்குது. ரெண்டாவது வகை லென்ஸில் ஃபஸ்ட்டு வந்து லென்ஸோட லெஃப்ட் சைடில் ஆப்ஜெக்ட் இருக்குது, ஆப்ஜெக்ட் மேலே சன்லைட் டச் ஆகும். அந்த டச் ஆன சன்லைட் நேராக லென்ஸ் நோக்கி போகும். லென்ஸில் போய் படுற வரைக்கும் டச் ஆகிற வரைக்கும் அது பேர் இன்ஸ்டன்ட் ரே. அப்போ இன்ஸ்டன்ட் ரேவாக இருக்கும். பட்டுட்டு பெண்ட் ஆகி அவுட் சைடு, அதாவது பெண்ட் ஆகி டைவெர்ட் ஆகும், டைவெர்ஜ், அதாவது டைவெர்ட்னா வெளியே. அப்போ அது டச் ஆகிற வரைக்கும் நேராக இருக்கும். டச் ஆன பின்னாடி ரீஃப்ராக்ஷன் ஆகி அந்த ரே ரீஃப்ராக்ஷன் ஆகி என்ன ஆகுனா, அவுட் சைடு டைவெர்ஜ் ஆகி போகிற மாதிரி பிக்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு பேர், இந்த லென்ஸுக்கு பேர் டைவர்ஜிங் லென்ஸு. அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த லென்ஸுக்கு பேர் கான்வெக்ஸ் லென்ஸுக்கு பேர் கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இதுக்கு பொருந்தும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தாச்சு, ரெண்டாவது படத்தில் கான்கேவ் இருக்குது, ஆப்ஜெக்ட் லெஃப்ட் சைடு வைக்கிறோம், அதாவது பொருள் வந்து எங்கே வைக்கிறோம், இடது பக்கத்தில் வைக்கிறோம். அந்த பொருள் மீது சன்லைட் படும், பட்டுட்டு லென்ஸ் போய் தொடுறதுக்கு பேர் படுகதிர். பட்டுட்டு வெளியை நோக்கி, அதாவது வெளியே விரிந்த மாதிரி ஒளிக்கதிர் செல்லும், வெளிநோக்கி விரிஞ்ச மாதிரி செல்லும், அதுக்கு பேர் விரிக்கும் கதிர். அதாவது இதுக்கு பேர் விலகல் கதிர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதால் என்னத்தை உருவாக்க முடியாது, இமேஜை ஏதாச்சும், அதாவது இன்ஸ்டன்ட் ரே ஓகே, அதாவது படுகதிர் ஓகே. விலகதிர் எப்பயுமே ஏதாச்சும் ஒரு குவியம், ஏதாச்சும் ஒரு ஃபோக்கஸ் வழியாக போச்சா, அதாவது ஏதாச்சும் ஃபோக்கஸ் வழியாக போச்சு அப்படின்னாவே, அதாவது பாஸ் ஆச்சு அப்படின்னாவே அதுக்கு என்ன சொல்லுவோம், அங்கே உடனே இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஏன்னா இது என்ன பண்ணலை, ஃபோக்கஸ் வழியே போகலை, அவுட் சைடு வெளியே போகுது. அப்போ ஃபோக்கஸ் வழியாக போகாமல் வெளியே போகிறனால இதால் என்னத்தை ஃபார்ம் பண்ண முடியாது, இமேஜை ஃபார்ம் பண்ண முடியாது. நேச்சுரலாகவே இதால் என்ன பண்ண முடியாது, இமேஜை ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்த லென்ஸு கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து இன்ஸ்டன்ட் ரே இருக்குது, ரீஃப்ராக்ஷன் ரே எது வழியே போகுது, ஃபோக்கஸ் வழியே போகுது. அப்போ அதால் என்னத்தை ஃபார்ம் பண்ண முடியும், இமேஜை ஃபார்ம் பண்ண முடியும். கான்கேவ் லென்ஸால் என்ன பண்ண முடியாது, இமேஜை ஃபார்ம் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒருவேளை
கான்கேவ் லென்ஸுக்கு ஒருவேளை கான்கேவ் லென்ஸுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகியிருந்தால் எந்த சைடு வந்திருக்கும் அப்படின்னா நம்ம உடனே டாட் லைன் வரையணும். அதாவது இப்போ கற்பனையாக இப்போ எத்தனை லென்ஸ் பார்க்குறோம், ரெண்டாவது லென்ஸ் பார்க்குறோம், கான்கேவ் லென்ஸில் இமேஜ் ஃபார்ம் ஆகுது நேச்சுரலாக. ஒருவேளை இமேஜ் வந்திருந்தால் எந்த சைடு வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம இமேஜினரி பண்ணி பார்க்குறோம். இமேஜ் வந்திருந்தால் இமேஜினரி பண்ணி பார்க்குறோம் எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு. எப்படி இப்போ வந்திருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் ரே வரைக்கும் ஓகே, ரெண்டாவது ரீஃப்ராக்ஷன் ரே பெண்ட் ஆகுது, ரெண்டாவது ரே ரீஃப்ராக்ஷன் ரே பெண்ட் ஆகுது. அந்த ரீஃப்ராக்ஷன் ரேவ்லேயே நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி, அந்த ரீஃப்ராக்ஷன் ரேவ்லேயே ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு டாட் லைனாக வரையிறோம். அப்படி டாட் லைனாக வரைகிறப்ப அந்த டாட் லைன் எது வழியாக பாஸ் ஆகும் அப்படின்னா எஃப் ஒன் வழியாக பாஸ் ஆகும். அதாவது டாட் லைன் வரைகிறப்ப எது வழியாக பாஸ் ஆகும் அப்படின்னா எஃப் ஒன் வழியாக பாஸ் ஆகும். ஃபோக்கஸ் ஒன் வழியாக போகுது. அப்போ ஏதாச்சும் ஒரு ஃபோக்கஸ் வழியாக லைட் பாஸ் ஆனால் அங்கே என்ன ஃபார்ம் ஆகும், இமேஜ் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த இடத்துல இதுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். அதாவது இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா லென்ஸோட லெஃப்ட் சைட்லேயே இமேஜ் ஃபார்ம் ஆகும். அது வந்து நேச்சுரலான இமேஜா இல்லை, இது வந்து இமேஜினரி பண்ணி ஃபார்மான இமேஜ், கற்பனையாக நம்ம உருவாக்கின பிம்பம், இமேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதனால் நேச்சுரலாக என்னத்தை உருவாக்க முடியாது, பிம்பத்தை உருவாக்க முடியாது. கற்பனையாக பிம்பத்தை உருவாக்கணும்னா எந்த சைடு வரும், அதாவது லென்ஸோட இடது பக்கத்தில் வரும். அதாவது நம்ம கற்பனையாக வரைஞ்ச அந்த புள்ளி கோடு, புள்ளி கோட்டின் மூலமாக பிம்பத்தை உருவாக்குறோம். இது வந்து எத்தனாவது லென்ஸுக்கு, ரெண்டாவது வகை லென்ஸு குழி லென்ஸுக்கு. அப்போ இந்த ரெண்டு லென்ஸுக்குமே என்ன சொல்கிறோம், இது கான்வெக்ஸ் லென்ஸு அது கான்கேவ் லென்ஸு, இது கன்வர்ஜிங் லென்ஸு அது என்ன சொல்லுவோம் டைவர்ஜிங் லென்ஸு. இதால் இமேஜ் ஃபார்ம் பண்ண முடியும், இதால் இமேஜை ஃபார்ம் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த படத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டு, இப்போ இந்த படம் பார்த்துருக்கோம்ல, டூ டயக்ராமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், அதாவது கான்வெக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், கான்கேவ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வரும். எப்படி சார் அப்படின்னா, இப்போ இந்த படத்தை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது, ஃபோக்கஸ் எஃப் ஒன் இருக்குது, எஃப் டூ இருக்குது. அப்போ நடுவில் அந்த ஃப்ளாட்டாக போகக்கூடிய பிளாக் லைனுக்கு பேர் பிரின்சிபல் ஆக்சிஸு, பிரின்சிபல் ஆக்சிஸு. அப்போ பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலெல்லாம் ஒரு லைட் ரே போச்சுன்னா லென்ஸில் பட்டு ஃபோக்கஸ் வழியாக போயிடும். அதாவது நம்ம சொல்லணும்னா ஒரு சன்லைட் நேராக போய் பெண்டாகி கோணையாக போகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு சன்லைட் வந்து லென்ஸில் படுற வரைக்கும் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும், அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் வழியே பெண்டாகி போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி கான்கேவ் லென்ஸில் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு நேராக பேரலாக அந்த லைட் ரே போகுது, படுற வரைக்கும் பட்டுட்டு என்னது டைவர்ஜ் ஆகி வெளியே போகுது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இங்கே இருக்கிற ரூல் நம்பர் எத்தனை, த்ரீ, இதான் லாஸ்ட் ரூல். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரூல் த்ரீ, வென் ஏ ரே பாசிங் த்ரூ ஏ கான்வெக்ஸ் லென்ஸு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கான்வெக்ஸ் லென்ஸு டைரக்டட் டுவர்ட்ஸ் கான்கேவ் லென்ஸு. அப்போ இங்கே என்ன இருக்காங்க, கான்கேவ் லென்ஸ் எடுத்துட்டாங்க. த பிரின்சிபல் ஃபோக்கஸ் ட்ரிக்ஸ் ஏ கான்வெக்ஸ் ஆர் கான்கேவ் லென்ஸ், த ரீஃப்ராக்டட் ரே வில் பி பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த படத்தை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம், மேலே பார்த்தா அதே டயக்ராம் தான், இங்கேயும் கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு, அந்த சைடு எனக்கு கான்கேவ் இருக்கு. அதாவது கான்வெக்ஸ் இருக்குது, கான்கேவ் இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு கான்வெக்ஸ் எடுத்துக்கிறோம், கான்வெக்ஸில் லெஃப்ட் சைடில் எஃப் ஒன் இருக்குது, ரைட் சைடில் எஃப் டூ இருக்குது, ஃபோக்கஸ் ரெண்டு ஃபோக்கஸ் இருக்குது. இப்போ இந்த பிங்க் கலர் வரக்கூடிய சன்லைட்டு நேராக பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலெல்லாம் வராமல், அதாவது கிராஸாக, அதாவது சன்லைட் வந்து கிராஸாக பட்டுட்டு பட்டுற வரைக்கும் கிராஸாக இருக்கும், பட்டுட்டு உள்ளே போகுது வெளியே போகிறப்ப என்னவாக மாறும், பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகும். இங்கேயும் பாருங்கள் இந்த டயக்ராமில், அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக கொடுத்தா பெண்டாகி கோணையாக போகும். அதே மாதிரி இந்த லென்ஸில் பிரின்சிபல் ஆக்சிஸில் பெண்டாக கொடுத்தோம்னா பட்டுட்டு பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகும். அப்போ ஆப்போசிட் டயக்ராம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்த டயக்ராமில் கான்வெக்ஸ் லென்ஸில் ஃப்ளாட்டாக பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு ரே பட்டுச்சு போச்சுன்னா லென்ஸில் பட்டு பெண்டாகி கோணையாக போகும். அதேமாரி இங்கே பெண்டாகி நம்ம கொடுத்தோம்னா லென்ஸ் வரைக்கும் பெண்டாக இருக்கும், பட்டுட்டு அதுக்கப்புறம் எது நோக்கி போவோம், பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போவோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ரெண்டாவது லென்ஸ் என்ன இருக்குது, கான்கேவ் லென்ஸு. இதே மாதிரி ஃபஸ்ட் டயக்ராம் நம்ம என்ன பார்த்துருந்தோம், இதில் கான்கேவில் அதாவது என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, கான்கேவ் லென்ஸ் இருக்குது, அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக கொடுக்குறோம், டைவர்ட் ஆகி வெளியே போகுது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது டைவர்ட் ஆகி வர மாதிரி கொடுக்குறோம், கொடுத்துட்டு எப்படி போகுது, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகுது. அப்போ மேலே ரூல் நம்பர் டூக்கு அப்படியே ஆப்போசிட்டாக டயக்ராம் வரைஞ்சோம்னா ரூல் நம்பர் த்ரீ நமக்கு என்ன ஆயிரும், ஃபார்ம் ஆயிரும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இங்கே படத்தில் ஃபஸ்ட் லென்ஸ் வந்து கான்வெக்ஸ் இருக்குது, கான்வெக்ஸில் ஒரு ரே வந்து பெண்டாக போச்சுன்னா பட்டு பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகும். அதேமாதிரி கான்கேவ் லென்ஸ் குழி லென்ஸில் எப்பயுமே ஒரு ரே வந்து பெண்டாகி வந்துச்சுன்னா பட்டுட்டு பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகும். ஏன்னா கான்கேவ் லென்ஸால் என்ன ஃபார்ம் பண்ண முடியாது, இமேஜை ஃபார்ம் பண்ண முடியாது. ஒருவேளை இமேஜினரி பண்ணி இமேஜை இமேஜ் ஃபார்ம் பண்ணோம்னா எப்படி சார் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா,
ஃபஸ்ட்டு வரைக்கும் இன்ஸ்டன்ட் ரே, அதுக்கப்புறம் டச் ஆகிட்டு லென்ஸில் டச் ஆகிட்டு நேராக போகிற ரேக்கு பேர் என்னது ரீஃப்ராக்ஷன் ரே. அப்போ அந்த டச் ஆனதுலேருந்து நம்ம ஸ்கேல் வச்சு வரைஞ்சோம்னா டாட் லைன் எதுவழியாக போடுவோம், எஃப் டூ வழியாக போவோம். அப்போ இமேஜ் எதுக்கு ஃபார்ம் ஆகுது, கான்கேவ் லென்ஸ்க்கு இமேஜ் ஃபார்ம் ஆகுது. அது கற்பனையாக நம்ம வரைஞ்ச பிம்பம், அதாவது இமேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நம்ம தமிழில் சொன்னோம் அப்படின்னா குழி லென்ஸால் என்னத்தை உருவாக்க முடியாது, பிம்பத்தை உருவாக்க முடியாது. அப்போது ஒரு ஒளிக்கதிர் வந்து அதாவது வெளியிருந்து விரிஞ்சு வர மாதிரி ஒரு ஒளிக்கதிர் கொடுக்குறோம், லென்ஸில் பட்டுட்டு முதன்மை அச்சுக்கு இணையாக போயிடும். இது ஒரிஜினல் ஒளிக்கதிர். இதால் பிம்பத்தை உருவாக்க முடியாது. கற்பனையை பிம்பத்தை உருவாக்கணும்னு எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா, படுற வரைக்கும் படுகதிர், பட்ட பின்னாடி அதற்கு பேர் என்னது விலகதிர் அப்படின்னு பேர், விலகதிர்னு பேர். அப்போ விலகதிர்லேருந்து நம்ம ஸ்கேல் வச்சு ஒரு டாட் லைன் வரைஞ்சோம்னா அது எது வழியாக போவோம், குவியம் இரண்டு வழியாக போவோம். அப்போ பிம்பம் இதால் உருவாக்க முடியும், இது கற்பனையாக பிம்பம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே மாணவர்களே, இன்றைக்கி டுடே கிளாஸில் நம்ம என்னென்ன லென்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அதாவது நம்ம ரெண்டு லென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம், கான்வெக்ஸ் லென்ஸு, கான்கேவ் லென்ஸு, குவி லென்ஸ், குழி லென்ஸு. இந்த ரெண்டு லென்ஸுமே எப்படி பிம்பங்கள் உருவாகுது, இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுக்கு ரூல் எத்தனை இருக்குது, த்ரீ ரூல்ஸ் இருக்குது. அப்போ அந்த த்ரீ ரூல்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், அதாவது த்ரீ ரூல்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஒன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ரெண்டு லென்ஸ் படம் கொடுத்துருக்காங்க, கான்வெக்ஸ் கொடுத்துருக்காங்க, கான்கேவ் கொடுத்துருக்காங்க. லென்ஸில் எப்பயுமே சென்டர் பாயிண்ட்டுக்கு பேர் ஆப்டிக்கல் சென்டர்னு சொல்லுவோம். ஆப்டிக்கல் சென்டர் வழியே எந்த ஒரு ரே பாஸ் ஆனாலும் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் பாஸ் ஆன டைரக்ஷன்லேயே பாஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அதாவது லென்ஸில் ஒளி மையத்து வழியே எந்த ஒரு ஒளிக்கதிர் போனாலும் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் போன பாதையிலே போயிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரூல் நம்பர் ரெண்டு, அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது, கான்கேவ் லென்ஸ் இருக்குது, குவி லென்ஸ் இருக்குது, குழி லென்ஸ் இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கான்வெக்ஸ் லென்ஸில் எப்பவுமே பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு ரே போச்சுன்னா பெண்டாகி அதாவது பட்டுட்டு ரீஃப்ராக்ஷனாக எது வழியே போவோம், ஃபோக்கஸ் வழியே போவோம். அதே கான்கேவ் லென்ஸில் ஒரு ரே வந்து பிரின்சிபல் ஆக்சிஸில் பட்டுட்டு படுற வரைக்கும் நேராக இருக்கும், பட்டுட்டு என்ன பண்ணுவோம் டைவெர்ட் ஆகி போகும். அதனால இதுக்கு பேர் டைவர்ஜிங் லென்ஸ், இதுக்கு பேர் என்னது கான்வெக்ஸ் லென்ஸுக்கு பேர் கன்வெர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குவி லென்ஸ், குழி லென்ஸ், எப்பவுமே குவி லென்ஸில் முதன்மை அச்சுக்கு இணையாக ஒரு ஒளிக்கதிர் வந்தனா பட்டு எது வழியே போகும், குவியம் மொத்த வழியே போகும். அதே குழி லென்ஸில் எப்பவுமே பிரின்சிபல் ஆக்சிஸ் அதை முதன்மை அச்சுக்கு இணையாக வந்தனா எதை நோக்கி போவோம், வெளி நோக்கி போவோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த படத்துக்கு அப்படியே ஆப்போசிட் படம் தான் ரூல் நம்பர் த்ரீ. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு, ரெண்டு படம் இருக்குது, கான்வெக்ஸ் இருக்குது, கான்கேவ் இருக்குது. இப்போ நம்ம கொடுக்குறது பெண்டாக கொடுக்குறோம், அப்போ லென்ஸில் பட்டு எப்படி போகும், நேராக போகும். அதாவது பெண்டாக ஒரு ரே கொடுக்குறோம், பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகுது பெண்டாயி, அது பேர் ரீஃப்ராக்ஷன் சொல்லுவோம். அதேமாரி கான்கேவ் லென்ஸில் என்ன கொடுக்குறோம், வெளியிருந்த மாதிரி டைவர்ஜிங் டைப்பில் ஒரு ரே கொடுக்குறோம், பட்டுட்டு என்ன பண்ணுது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகிற மாதிரி ஒரு ரே போகுது. அப்போ ரெண்டாவது ரூல்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வருது. அப்போ நம்ம லென்ஸில் வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா எத்தனை கண்டிஷன் இருக்குது, த்ரீ கண்டிஷன்ஸ் இருக்குது. அதனால் நேச்சுரலாக எதால் இமேஜ் ஃபார்ம் பண்ண முடியும், கான்வெக்ஸ் லென்ஸால் ஃபார்ம் பண்ண முடியும், கான்கேவ் லென்ஸால் என்ன பண்ண முடியாது, இமேஜை ஃபார்ம் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, தேங்க் டு ஆல்.